வணக்கம் வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திருப்பட்டூர் என்ற இடத்துல வந்து பிரம்மபுரீஸ்வரன் ஆலயம் இருக்குது. அந்த திருக்கோவிலில் வந்து பிரம்மாண்டமான பிரம்மதேவர் சிலையும் அவருக்கு தனி சந்நிதியும் அந்த கோவிலில் இருக்குது. இந்த சந்நிதியில் வந்து ஒருவர் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதில் ஜாதகத்தில் கிரக தோஷம் இருந்தாலும் நீங்கும்ட்டு சொல்லப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகம் வந்து அவர்களுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து பிரம்மதேவருக்கு இருக்குது. அதனால தான் திருப்பட்டூரில் அந்த கோவிலுக்கு திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா வித நன்மைகளும் ஏற்படும். கிரக தோஷம் இருக்கு இல்லைங்களா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த மாதிரி எல்லா வித தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லை, ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடியது சக்தி வாய்ந்த ஆலயம் வந்து திருப்பட்டூரில் இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான். அந்த கோவிலையும் அதனுடைய சிறப்பையும் மேலும் நம்ம பார்க்கலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பலர் ஒன்று சேர்ந்து வேதங்களை வந்து பாராயணம் செய்து வந்தனர். அந்த வேதங்களை பாராயணம் செய்து வந்ததால் அதிலிருந்து வந்த அதிர்வலை வந்து அந்த திருப்பட்டூரில் அதிர்வலையாக அது இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. அதனால தான் அதனால் ஏற்பட்ட அதிர்வலை இத்திருத்தலம் எங்கும் பரவி இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. இத்திருத்தலத்தில் பரவி இருப்பதனால் இதற்கு வந்து திருப்பிட ஊர் என்று பெயர் பெற்றது. நாளடைவில் அந்த பெயர் மாறி திருப்பட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது. வியாக்ரபாத முனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்த திருத்தலமும் இதுவே. இந்த திருத்தலத்தில் உள்ள நீரை வந்து நம்ம கையால் தொட்டு பார்த்தாவே கங்கையில் நீராடியதோடைய பலன் வந்து கிடைப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. சிதம்பரத்தில் வந்து நடராஜர் தரிசனம் பெற வேண்டும் என்று நினைத்த ஆதிசேகரர் வந்து பூலோகம் வந்து திருப்பட்டூரில் உள்ள ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி தொழுதாராம். அதற்கு அடுத்த கணமே அவர் பதஞ்சலி முனிவராக மாறினார்ன்றது சொல்லப்படுகின்றது. இந்த தலம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஈசனின் மனம் கவர்ந்த காசிக்கு நிகராகவும் ஈசன் வாழும் கைலாயத்திற்கு நிகராகவும் இந்த தலம் வந்து சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த தலம். இந்த தலத்துக்கு நம்ம போய் ஜாதகம் வச்சு வழிபட்டோம், எல்லா தடைகளும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாறுன்றது ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இந்த ஸ்தலத்தில் பிரம்மதேவருக்கு நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வழிபட்டாவே நமக்கு உரிய தோஷங்கள் நீங்கும்ன்றது நம்பிக்கை. இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று சொல்லப்படுகின்றது. கர்வத்தால் தலைகணம் அடைந்த பிரம்மனின் ஒரு தலையை வந்து சிவபெருமான் வந்து திருக்கண்டியூர் என்னும் தலத்தில் கிள்ளி எறிந்தாராம். அந்த பிரம்மன் தன் ஆணவ விலக வழிபட்ட ஸ்தலம் இந்த திருப்பட்டூர் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவர் வந்து ரொம்பவும் ஆணவம் பிடித்து இருக்கும்போது அவருடைய ஒரு தலையை வந்து சிவபெருமான் வந்து திருக்கண்டியூர் என்னும் இடத்துல கிள்ளி எறிந்ததாக சொல்லப்படுகின்றது. தன் ஆணவம் நீங்கி
அவர் வந்து பிரம்மதேவர் வந்து தன் ஆணவம் விலக வழிபட்ட தலம் வந்து இந்த திருப்பட்டூர் என சொல்லப்படுகிறது. திருப்பட்டூர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பிரம்மதேவர் உருவாக்கிய தீர்த்த குளம் மற்றும் சிவலிங்க சன்னதிகள் பல இருக்கின்றன. இங்கு வந்து வழிபடுபவர்கள் வந்து 12 சிவலிங்கங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். இங்கே வந்து வழிபட்டாவே 12 சிவலிங்கத்தை வழிபட்ட பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் வந்து பிரம்ம சம்பத் கௌரி என்ற பெயரில் வந்து அம்மன் அருள் பாவிக்கின்றாங்க. இவங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புடவை சாத்தி வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் என்று ஐதீகம். முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட தலங்களில் வந்து திருப்பட்டூர் முக்கியமாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு ஆடை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் வியாபாரத்தில் வந்து வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் தலையெழுத்தை மாறும். அது உண்மையான ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அதனால தான் இந்த திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் வைத்து வழிபட்டு வருவதை காணலாம். ஜாதகத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. வீட்டில் வந்து இருக்கிறவங்க 4 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தை தனித்தனியாக வைப்பது தான் சிறப்பு. சிலவங்க நினைச்சவங்க ஒரு ஜாதகத்துக்கு மேலே ஒரு ஜாதகம் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறவே கூடாதுங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் இருப்பதை அடுத்தவருக்கு போய் சேரும்ன்றது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அதனால் ஜாதகம் இந்த திருக்கோவிலுக்கு போனால் கூட தனித்தனியாக வீட்டில் உள்ள உறுப்பினர் ஜாதகத்தை தனித்தனியாக கொடுத்து வழிபாடு செய்து எடுத்து கொண்டு வருவது சிறப்பு. ஜாதகம் என்பது உயிரோட்டமாக கருதப்படுகிறது. இந்த ஊரில் வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. விவசாயிங்க என்ன செய்வாங்க, நெல் மணிகள் அனைத்தையுமே கொண்டு வந்து அம்பாளோட பாதத்தில் சாத்தி பூஜைலாம் போட்டு சாமியெல்லாம் வழிபட்டு அந்த நெல் மணி விதைகள் அனைத்துமே வந்து ஊர்வலமாக எடுத்து கொண்டு போய் அவங்க விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க. விதைக்கும் பழக்கம், அப்புறம் தான் நிலத்தில் கொண்டு போய் விதைப்பாங்களாம். இது வந்து காலம் தொட்டு இந்த பழக்கம் வந்து அங்கே இருந்துட்டு வருதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை நம்ம வணங்கி வழிபட்டு வரதுனால சகல வித சௌபாகியங்களும் கிட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஆன்மீக தகவலில் இதை விட சிறப்பான ஒரு தகவலோடு பார்க்கலாம். நன்றி.